புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்காலில் விழுந்த மூதாட்டி ஒருவரை தூக்கிச் சென்று காப்பாற்றிய போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் 70 வயது மதிக்கத்தக்க மேரி என்ற மூதாட்டி மூலக்குளம் குண்டுசாலை கழிவுநீர் வாய்க்காலில் தவறி விழுந்துள்ளார். தகவல் அறிந்த ரெட்டியார்பாளைய காவலர்கள் ஜெயபிரகாஷ் சரவணகுமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று மூதாட்டியை காப்பாற்றினர். இதையடுத்து 2 காவலர்களும் மூதாட்டியை கைகளில் தூக்கிச் சென்று அவரது வீட்டில் சேர்த்தனர். பின்னர் அவருக்கு உடைகளை மாற்றியும் அவருக்கு உணவும் வாங்கிக் கொடுத்துள்ளனர். மேலும் மூதாட்டியின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து மூதாட்டியை கவனிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னையில் பெண் ஆய்வாளர் ஒருவர் உயிருக்கு போராடிய இளைஞரை காப்பாற்றிய செயல் மிகுந்த பாராட்டை பெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் மூதாட்டியை காப்பாற்றிய 2 காவலர்களுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது.